அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை நான்காம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூலை நான்காம் நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை நான்காம் நாள் விவேகானந்தர் அவர்களுடைய நினைவு தினம் ஸோ விவேகானந்தர் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எல்லாம் உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக விளங்கினார் என்று சொன்னால் அது மிகையாகாது அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சிகாகோவில் நடந்த உலக பாராளுமன்ற அமைப்பின் மூலமாக நடத்தப்பட்ட அந்த சொற்பொழிவில் விவேகானந்தர் அவர்கள் ஆற்றிய உரை மிகவும் ஒரு பிரபலமான ஒரு உரை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தான் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா துறவரம் மேற்கொண்டு கிட்டத்தட்ட இந்திய துணைக்கண்டம் அனைத்திற்கும் அவர் பயணம் செய்கிறார் டிசம்பர் இருபத்தி டிசம்பர் இறுதியில் தான் என்ன பண்றார் அப்படின்னா கன்னியாகுமரிக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பாறையின் நடுவில் கிட்டத்தட்ட தொடர்ந்து தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் வந்து அவர் தியானம் செய்கிறார் அந்த தியானத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை பற்றிய அனைத்து நிலைகளையும் நான் தியானங்களில் கண்டறிந்தேன் என்று விவேகானந்தர் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவேகானந்தர் அவருடைய பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே நமக்கு உண்மையை வந்து எக்காரணத்திற்காகவும் துறக்காதே எந்த காரணத்திற்காகவும் உண்மையை மட்டும் தொடர்ந்து விடாதே உண்மையை எப்போதும் பேசுங்கள் என்று சொன்னவர் அது மட்டுமல்ல அந்த பொன்மொழிகளில் முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய நிலைமைக்கு காரணம் நீங்களே அதுதான் அழகாக சொல்லியிருப்பார் நாம் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு காரணம் நான் தான் அதற்கு நாம் தான் பொறுப்பு என்பதை அழகாக எடுத்துரைத்திருப்பார் அது போன்ற அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருடைய ஒரு முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவர்களை தட்டி கொடுக்க வேண்டுமே தவிர வேறு எந்த காரியமும் நாம் செய்யக்கூடாது என்று சொன்னார் அதே மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு பொன்மொழி சொல்லியிருப்பார் கீழ்ப்படிய கற்றுக்கொள் உனக்கு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு தானாக வரும் என்று அழகாக சொல்லியிருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொய்யை சொல்லி மாட்டிக்கொள் உண்மையை சாரி பொய்யை சொல்லி வந்து என்னைக்கும் வந்து தப்பித்து கொள்ளாதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் என்று அழகாக சொல்லியிருப்பார் ஏனென்று சொன்னால் பொய் வந்து நம்மளை வந்து வாழவே விடாது உண்மை வந்து நம்மை சாக விடாதே என்று அழகான பல பொன்மொழிகளை விவேகானந்தர் அவர்கள் கூறியிருக்கிறார் அவருடைய நினைவு தினத்தில் நாம் அனைவரும் பலமே வாழ்வு பலவீனமே மரணம் என்பதை மறக்காமல் நினைத்து உழைப்போம் உழைப்போம் உழைமீன் 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 என்ற அந்த பொன்மொழிகளுக்கு ஏற்ப நாம் வாழ்வோம் என்று கூறி அடுத்ததாக இந்த ஜூலை நாளில் பார்த்தீங்க அப்படின்னா கீரவாணி அவர்களுடைய பிறந்த தினம் கீரவாணி அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்த ஆர் படம் அந்த ட்ரிப்புள் ஆர் படத்துடைய அந்த நாட்டு நாட்டு பாடலுக்காக ஆஸ்கார் விருது பெற்றவர் கீரவாணி அவர்கள் இதுக்கு முன்னாடியே கீரவாணி அவர்கள் பார்த்தீங்கன்னா அன்னமாச்சாரியா படத்திற்காக நேஷனல் அவார்டு தேசிய விருதை வந்து பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்ல இவர் தமிழுக்கும் நிறைய படங்களுக்கு வந்து இசையமைத்திருக்கிறார் அதில் பார்த்திங்கன்னா அழகன் நீ பாதி நான் பாதி அதே மாதிரி ஜாதி மல்லி போன்ற படங்களுக்கெல்லாம் அவர் இசையமைத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் வந்து அவரை மரகதமணி அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் அப்படிப்பட்ட மரகதமணி என்கிற கீரவாணி அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூலை நான்காம் நாள் அதுக்கப்புறம் இந்த ஜூலை நாளில் வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவரச நாயகர் நவரச திலகம் என்று அன்போடு அழைக்கப்பட்ட முத்துராமன் அவர்களுடைய பிறந்த தினம் அதாவது வந்து ஒரு யதார்த்தமான நடிப்பை வந்து தன்னுடைய நடிப்பில் வந்து அவர் காமிச்சிருப்பார் ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய ரொம்ப அலா ரொம்ப அலாப் அப்படியே என்ன ரொம்ப ஆக்ஷன்ஸ்லாம் பலமாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நடிச்சிருப்பார் ஆனால் அவருடைய அந்த நடிப்பு நமக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குங்க முத்துராமன் அவருடைய நடிப்பு அதே மாதிரி வந்து முத்துராமன் அவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள் நடித்திருக்கிறார் இயக்குனர் பாலச்சந்தர் ஸ்ரீதர் அவர்களுடைய பல படங்களில் நடிச்சிருக்கிறார் அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் அவர்களோட என் கண்ணன் என் காதலன் அதே மாதிரி வந்து சிவாஜி அவர்களுடைய மகளே பார் நெஞ்சிருக்கும் வரை போன்ற படங்கள்லாம் வந்து துணை கதாபாத்திரங்கள் நடித்திருப்பார் அதே மாதிரி இரண்டாவது கதாநாயகனாக காதலிக்க நேரமில்லை போன்ற படங்களில் வந்து இவர் நடித்திருக்கிறார் இப்படி புகழ்பெற்ற முத்துராமன் அவர்களோட பிறந்த தினம் இந்த ஜூலை நான்காம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்